ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேம் பிளே. நான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அச்சீவ்மெண்ட்டை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அச்சீவ்மெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா விட்னஸ் ஆஃப் தி ட்ரூத். இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் நண்பா. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் ரொம்பவே ஈஸியாக இந்த அச்சீவ்மெண்ட்டை முடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் 10 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டும் கிடைக்கும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நண்பா. எல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நண்பா, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான். எனக்கு வந்து இது எப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லணுன்னா, நான் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்திங்கன்னா நண்பா, மேப்ஸ் டவுன்லோட் பண்ணி விட்டுட்டு ஏஸ் பிளேயர், அதாவது நம்ம எங்கள் கிளானில் இருக்க ஒரு 3 பேராக கூட சேர்ந்து ஏஸ் பிளேயர், அவங்க 3 பேருமே, நான் வந்து க்ரோனில் இருக்கேன், அந்த 3 இயர்ஸ் பிளேயராக கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மேட்ச் போடுறேன் நண்பா. 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன் யூடியூப்பில், இது எப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, லாபி, நம்ம நிற்கிற லாபி வந்து இது வந்து ஐஸ்லேண்ட் லாபின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டில் வந்து அதை தான் கொடுத்துருக்காங்க. ஏசிஇ பிளேயர்ஸாக கூட வந்து 5 மேட்ச்சு இந்த ஐஸ்லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த லாபியில் வந்து நம்ம 5 மேட்ச்சு வெவ்வேறு, அதாவது டைமண்ட் பிளேயர், கோல்டு, அதுக்கடுத்தது க்ரோனு, ஏஸ், இது மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸில் இருக்கிற பிளேயர்ஸாக கூட வந்து நம்ம விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா நண்பா, இந்த மிஷின் வந்து ரொம்பவே ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ணதால ரொம்பவே சிம்பிளான அச்சீவ்மெண்ட்டு தான் இது. ஸோ நான் அப்படி தான் முடித்து இந்த ஏஜி கரன்சி அன்றோடையும் வந்து எடுத்தேன். ஸோ அதுக்கோசம் தான் இந்த விஷயத்தை சொல்லணுன்றதுக்கோசம் தான் இந்த ஒரு சின்ன வீடியோ நண்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இந்த அச்சீவ்மெண்ட்டை முடிக்கலாம் நண்பா. அப்படி உங்களில் யார் யாருக்கெல்லாம் இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சொல்ல நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே நண்பா, ஆல் ஆஃப் யூ பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஆல் ஆஃப் யூ பை பை கைஸ். ஏ போட்டு தலையா, இதுக்கு பேர் தான் கப்பு. இதுக்கு மேலே கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேர் மேண்டில். இதில் தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதில் எப்படி ஏறியே போங்கண்ணே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. உலகில் இளையனை யார் வெள்ளுவார், இளையார் வெள்ளுவார்.